ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஓகே, சூப்பர். எல்லோரும் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் தவறாமல் பார்க்கிங்க அப்படி தானே? ஓகே, நம்ம இந்த வாரமும் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்க? ஐயா, அம்மா, யாருனே நீ ஓடக்க நின்னுகிட்டே? டேய் டேய், ஐயா, பிறா பிறா பிறா, டேய் என்ன, டேய் டேய், பிறா, டேய், யாரா நீ? ஏனே வலி விடுங்கனே, என்ன ஏனே நீங்க ஸ்கூல் காலேஜ்லாம் போனதே இல்லையா? டேய் தம்பி, இந்த கொரோனா முடிஞ்சதும் அண்ணன் ஸ்கூல் பக்கமே போலடா. அதான் பார்த்தாலே தெரியுது. சரி, என்ன விஷயம்? மொத நேரா இங்க திரும்புங்க. சரி சரி, அது இருக்கட்டும். அது இந்த காத்துக்கு ஆடிட்டே இருக்கு பாத்துக்க. இவ்வளவு வீக்கா இருந்தா. சரி சரி, திங்கக்கிழமை என்ன விஷயம் அதை சொல்லு. ஏனே இண்டிபெண்டன்ஸ் டேனே? இண்டிபெண்டன்ஸ் டேனா அந்த குடியரசு தினம் தானே? ஏனே என்னனே நீங்க சுதந்திர தினம் தானோ? நீ என்ன தினம்? சுதந்திர தினம். ஓ, இண்டிபெண்டன்ஸ் டேவா? என்னன்னு, அதாவது நம்ம இந்தியா சுதந்திர அடைஞ்ச நாள் அப்படிதானே? ஆமா. ஐயோ, நான் ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னேன்ப்பா, லேட் ஆயிட்டாலும் மறந்துட்டேன். சரி சொல்ற கேளுங்க. சரி சரி, அதுக்கு எங்க ஸ்கூல்ல ஓட்ட பந்தயம் எல்லாம் வைக்காங்க. ரன்னிங் ரேஸா? நான் அதுக்கு தான் ஓடி பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஓடிக்கலாம் வந்துட்டீங்க. சரி சரி, பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கியா? சரிப்பா, மன்னிச்சுக்கோ, அண்ணன் தெரியாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் உன்ன. என்னன்னு நீங்க நவுலுங்க நினைச்சிக்கிறோம். சரி, நீ போறதா போறேன், என் கூட வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போயேன். கொஞ்சமா அறிவு இருக்கானே? ஏ என்னடா இப்படி கேட்டுட்ட போசுக்குன்னு? ஏன்னா எவ்வளவு சின்சியரா என்னோட கோலை ரீச் பண்ணணும்னு ஓடிட்டு இருக்கேன். டேய், நீ சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. குட்டீஸ், இந்த வாரம் சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராமோட தலைப்பு என்ன தெரியுமா? லக்கை நோக்கி ஓடணும். ஓகேவா? சரி, நீங்கள் நம்ம ஃபுல்லு ப்ரோக்ராம்ஸ்லாம் அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இவன்ட்ட நிறைய டீல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, அதை கேட்டு வந்துடுறேன். டேய், நீ கோல் செட் பண்ணியிருக்க, ஓகே. ஆமாம். நீ ஒரு லக்கை வச்சு அதை நோக்கி ஓடிட்டுருக்கிற, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஏசப்பா சமூகத்தில் வந்துட்டு போறியா? அரை மணி நேரமா? ஏய், அரை மணி நேரம் தான்டா, ஜாலியாக இருக்கும்டா. நிறைய பிள்ளைங்க வருவாங்க, நீ அவங்களுக்கெல்லாம் நீ மோட்டிவேஷன் சொல்லி கொடுக்கலாம். அப்படியா? ஆ, நீ இப்போ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுற? ஆமா. எங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க? சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க, மொபைலே உட்காந்துக்கறாங்க. ஒண்ண மாதிரி வெளிய போய் ஓடி பிராக்டீஸே பண்ண மாட்டிக்கறாங்க. அப்படியே? அவங்களுக்குலாம் கோல் இருக்கா இல்லனாலே தெரியல. இருங்க, இப்போ வாங்க. போய் என்னன்னு சொல்லிட்டு வந்துறோம். நீ சொல்லிரலாமா? ஆமா. சின்ன கேக்குறீ எல்லா பிள்ளைங்கட்டியும் கேட்றோம். சரி வா, நம்ம புரோகிராம்ல போய் இன்னைக்கு எல்லா பிள்ளைங்கட்ட கேட்க போறோம். பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு என்ன கோல் நீங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம். ஓகேவா? சரி சரி சரி, நம்ம புரோகிராம்ல போயிரலாமா? வாங்க. ஹாய் குட்டி பிள்ளைங்களா, இந்த சண்டே அதுவுமா, இந்த சில்ட்ரன்ஸ் டைம் மூலியமாக உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த சில்ட்ரன்ஸ் டைம் நம்ம ஜபத்தின் மூலியமாக ஆரம்பிச்சிடலாமா? எல்லாம் கண்ணை மூடி கையை கூப்பி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்நாளில் ஆண்டவரே, இந்த சிறுவன் நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க ஆண்டவரே. நாங்கள் பாடுற பாட்டு கதை எல்லாவற்றையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா ஆண்டவரே. இந்நாளில் ஆண்டவரே புதிய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே, புதிய விஷயங்களை ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இந்த ப்ரோக்ராம் மூலமாக தெரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ஆண்டவர். சிறுவர்களுக்கு ஆண்டவரே இன்னும் நல்ல ஞானத்தையும் ஆண்டவர் ஒருமனதை கொடுங்கப்பா ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை கவனித்து அதன்படி செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒரு கருத்தில் தந்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இனே சொல்றா, இங்க நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, நான் தான் அப்பமே சொன்னலடா எவ்வளவு பேர் உட்காருவாங்கன்னு. இனே இவங்க எல்லாம் பார்த்தா சும்மா இருக்கிற மணியான தெரியுது. பின்ன எல்லா லைஃப்ல கோலோட தான் உட்கார்ந்திருக்காங்கனே. ஏய், என்னடா சொல்ற, எங்க பிள்ளைங்கள பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? அம்மா பாருங்க எவ்வளவு அழகா ஜம்முன்னு நாங்க என்ன சொல்ல போறோம்னு கேட்க உட்கார்ந்திருக்காங்க. ஏய், அவங்கெல்லாம் நடிக்கிறாங்கன்னு நினைக்கேன்டா, நீ வாரன்னு சொன்னனால அப்படி கப்பு செப்புன்னு உட்காந்துருக்குறாங்க. ஓஹோ, அப்படி போதா கதை? சரி சரி, இன்னைக்கு பார்த்துரும். சரி, நீ ஏதோ சொல்ல வேணும்னு சொல்லி வந்த தெரியுமா? ஏதோ கோல் செட் பண்ணணும், லக்கி நோக்கி ஓடணும், ஏசப்பாக்க அவங்க வாழணும் அப்படி ஏதோ சொல்லணும்னு சொன்ன தெரியுமா? ஏனே என்ன மாட்டி விட்டீங்க பார்த்தீங்களா? ஏய், நீ அதுக்காண்டு தானே உன்ன கூப்பிட்டு வந்தேன். முதல்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ணுங்கனே. அப்படியா? அதுக்கப்புறம் நான் கடைசியா என்னன்னு சொல்லிக்கிறேனே. சரி, இதுவும் கரெக்டான பேச்சு தான். சரி பிள்ளைங்களா,
நம்ம தம்பி வந்து நமக்கு லாஸ்ட்ல அத பத்தி சொல்லவும் சொல்லிருக்கான். ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து நீ என்ன பண்ணப் போற? எங்க புரோகிராம் பார்க்க போறியா? ஆமா ஆமா. சரி பிள்ளைங்களா, அப்ப நம்ம தம்பிக்கு நம்ம பண்ற புரோகிராம் எல்லாம் என்ன பண்ணிரலாம், அவனி கூட உட்கார வச்சி பார்க்க வச்சிரலாம். ஓகேவா? ஆமா. சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரோகிராம் தெரியுமா பார்க்க போறோம்? என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் பிடிச்ச டிராமா பார்க்க போறோம். டிராமாவா? ஆமா, நிறைய அண்ணமார்கள் வந்து டிராமா பண்ண போறாங்க. ஐ ஜாலி 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 ஜாலி. சரி நம்ம டிராமா பாத்துட்டு வந்துடலாமா? என்ன ஒரு நிமிஷம், எல்லாரும் என்ன மாதிரி கை கட்டி உட்கார சொல்லுங்க. ஏய் ஆமா அம்மாப்பா, நம்ம தம்பி மாதிரி எவ்வளவு டிப் டாப்பா உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, கை கட்டி ஜம்முன்னு. நீங்களும் கை கட்டி ஜம்முன்னு உட்காருங்க. உட்காந்தாச்சா? இந்த கிளவ மாதிரி கிளவி மாதிரில உட்கார கூடாது. ஓகேவா? தம்பி எப்படி தட்டினா கூட நவலாம உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, நீங்களும் அப்படி உட்காருங்க. என் அன்பார்ந்த பிள்ளைகளே, மாணவர்களே, என்னோட பணியாற்றும் டீச்சர்களே, உங்களுக்கு முதல் கண் என் காலை வணக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு முக்கியமான அறிவுகளை பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம ஸ்கூலில் வருஷம் விளையாட்டு போட்டி நடத்துவோம்ல, அந்த விளையாட்டு போட்டி இந்த வருஷம் நம்ம நடத்த போகிறோம். அதில் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் என்ன செய்யணும், நமது உடற்கல்வி ஆசிரியர் அர்னால்டு, நம்ம அண்ணன் அர்னால்டு இருக்காங்கள, அவங்ககிட்ட எல்லோரும் பேர் கொடுங்கண்ணே. அவங்க உங்கள் கிளாஸுக்கு வருவாங்க, வந்தோடனே யார் நேம்ஸ்லாம் விருப்பம் இருக்கோ அவங்களெல்லாம் கொடுங்கண்ணே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது முக்கிய அறிவிப்பு என்னென்னா, எல்லாம் கிளாஸில் ஒழுங்காக இருக்கணும்ண்ணே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஃபோர்ஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், எம்னா மாஸு, ஏன்னா ஆக்சலரேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சுதா? ஆ, அடுத்து இஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர், சி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆ வாங்க சார், வாங்க சார். சார் நீங்கள் வந்தால் தான் சார் அமைதியாக இருக்காங்க, இல்லை ஒரே புழுப்புன்னு பேசிகிட்டே இருக்காங்க சார். ஸ்போர்ட்ஸ் டைம் முடிட்டு அதுக்கப்புறம் பார்த்து கூட. ஆ சரி சார். ஆ சரி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் கவனிச்சிருமே எனக்கு அசம்பிளியில். சரியா, அடுத்த வாரம் நம்ம நடக்க போகுது இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு, யாரெல்லாம் அத்லெட்டு எல்லா ஸ்போர்ட்ஸில் வரீங்களோ நேம் லிஸ்ட் கொடுத்துருங்க. சரியா? சரி சார், நீங்கள் நேம்லாம் வாங்கி என்கிட்ட இன்டர்வியூவில் கொடுத்துருங்க. ஆ சரி, ஓகே சார். ஆ சரி சார். சரி தேங்க்யூ சார். ஆ சரி சார். ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் சார் சொல்லிட்டு போனாங்கல்ல, அதில் யாரெல்லாம் ஒரு கலந்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கோ என்கிட்ட நேமை கொடுங்க. சரியா? யாரெல்லாம் வரீங்க ஸ்போர்ட்ஸுக்கு? சரி, நேம் எழுதி என்கிட்ட கொடுங்க, நான் சார் பிரின்சிபல் பிடி சார்கிட்ட கொடுத்துருந்தேன். சரியா? ஆ சார், சார் இந்த ரெண்டு நம்ம கிளாஸ் பசங்க. சரி, நாளைக்கு ஸ்போர்ட்ஸில் நேம் கேட்டிருந்தீங்கல்ல, ரெண்டு பேரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கானுவேன். மற்ற பசங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன், எவனுமே வரமாட்டேன்ட்டான். அதான் நம்ம பசங்க தான், ஸோ ஏதாவது ஸ்போர்ட்ஸில் எடுத்து போட்டு பார்த்து செய்யுங்க சார். சரி சார், நம்ம பசங்களாக. சரி ரைட், ஓகே சார். ப்ராக்டிஸ் பண்ணுறான், இப்படியே பண்ணிகிட்டு இருந்தானா நம்ம சதீஷ் நல்லா அவ்வளோதான், தோற்றுருவான். வாலி முடிஞ்சு, சதீஷுக்கும் தோற்றுருவாங்கயா. ஆமாம், இப்போ இவன் எப்படி பண்ணுறான் பிற ப்ராக்டிஸு? ஐயோ, சரி வா நம்ம சதீஷ் சொல்லுவோம். ஆமாம் வா போம். சரி, எப்பவும் போல் நம்ம தான் இந்த தடவை ஸ்கூல் ஃபஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு, நம்மளுக்கு தான் கப்பு மெடலுன்னு வாங்கி இந்த தடவையும் போன தடவை மாதிரி இந்த தடவையும் வாங்கி குமிக்க வேண்டிதான். என்ன செய்ய? ஏய் சைஸ் சைஸ், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ப்ராக்டிஸ் பண்ணலையா? எதுக்குல பதற, பதறாத, மெதுவா சொல்லு. ஒன்னும் சொல்லல, நீ இப்படி சொல்லிக்கிட்டே இரு. விஜய் நல்லா ப்ராக்டிஸ் பண்றான். டேய் என்னடா சொல்ற, போற பக்கம் பார்த்தா நீ தோத்துருவ, அவ்வளவுதான். டேய் இப்படியே போனா அவன் ஜெயிச்சிட்டு பிற ஸ்கூல்ல இனி டம்மி பீஸ் ஆகிடுவான் போலயா? ஆமா, நீ ப்ராக்டிஸ் பண்ணாம சும்மா நின்னுட்டு இருக்க, அவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்றான். யோ, என்ன செய்வியே, அது செய்வியே அது தெரியாது, என் ஃப்ரெண்டு தானே நீனு. ஆமா, அவனை எப்படியாச்சு ரன்னிங் ரேஸ்ல ஓட வைக்க கூடாது. நீ என்ன செய்வியே அது செய்வியோ. சரி, காலம்னாலும் உடைப்பியோ என்னமோ, அவன் ரன்னிங் ரேஸில் ஓடக்கூடாது. சரி ஓகே, பண்ணிடுவோம். சரியா? சரி ஓகே. சரி ரைட்டு. டேய் ஜானு, சதீஸ்வர சொல்லியிருக்கான் ஏதாவது பண்ணுன்ட்டு, இவன் குடிக்கிற எனர்ஜி ட்ரிங்கன்னு மாட்டே போட்டு போயிருமாடா. ஆமாடா, தூக்கிடுவோமா? தூக்கு 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 தூக்கிடுவோம். டேய் ஜானு, இது அவன் பேக் தானடா? ஆமாடா.
தூக்கிடுமா? இதையும் தூக்கிட்டு போயிடும். தூக்கிடும்டா. டேய் வெளியில சட்டை இருக்கு, அப்போ பேக்குள்ள என்ன கிடக்கும்? பேக்ல ஷூ வச்சிருப்பான்டா, ரன்னிங் ஷூ. வா தூக்கிட்டு போயிடும். அதான் முக்கியம். அனைவருக்கும் வணக்கம். நாம் மாவளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் நமது விளையாட்டு போட்டியானது தற்போது ஆரம்பிக்க உள்ளது. இதில் முதல் முறையாக நமது 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை நமது மாணவர்கள் ஓடி வெற்றியை அடைவார்கள் என்று நம்புகிறோம். 1, 2, 3 ஸ்டார்ட். இந்த ஆண்டு நமது பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஆண்கள் பிரிவில் நமது தம்பி விஜயகுமார் அவர் வந்து ஃபஸ்ட் பிரைஸ் வந்திருக்காரு. அந்த குமார் தம்பி அவர்களுக்கு நமது முதல்வரான நமது ஐயா அவர்கள் பரிசை வழங்குவார். தம்பி, குமார் தம்பி வாங்க. கையை தட்டி அனைவரும் உற்சாகப்படுத்தும் வருவங்களை தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். தம்பி வாழ்த்துக்கள். மாணவ அனைவரும் நமது மாணவனுக்கு குமார் தம்பி அவர்களுக்கு உற்சாகப்படுத்த மாதிரி உங்களை மீண்டும் வருவாய் கேட்டுக்கொள்கிறோம். ஓகே குட்டீஸ், இந்த ட்ராமா பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? சரி, இந்த ட்ராமாலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? அந்த அண்ணன் பார்த்தீங்களா, தன்னோட ஏம நோக்கி என்ன பண்ணாங்க, ஓடிக்கிட்டே இருந்தாங்க அப்படி தானே? எவ்வளோ தடைகள் வந்துச்சு அப்படி தானே? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ரொம்ப தடைகள் வந்துச்சு அப்படி தானே? ஆனால் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க, ப்ரேயர் பண்ணனால என்ன பண்ணாங்க, ப்ரேயரும் பண்ணாங்க, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணாங்க, விடாமுயற்சி செய்தாங்க அப்படி தானே? அதனால் அந்த என்ன பண்ணாங்க, கேமில் வின் பண்ணாங்க அப்படி தானே? அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் நமக்கும் ஒரு ஏம் வச்சுருப்போம் அப்படி தானே? எல்லோரும் நீங்கள் டாக்டர் ஆவீங்க, இல்லை பைலட் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என்ன பண்ணுவீங்க, ஒரு ஏம் வச்சுருப்பீங்க அப்படி தானே? நம்ம ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது என்ன வரும், நிறைய போராட்டங்கள் வரும், சாத்தா நிறைய தடைகள் கொண்டு வரும் அப்படி தானே? நம்ம ஏமுக்கு அச்சீவ் பண்ண முடியாமல் அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாட்டை ப்ரேயர் பண்ணால் ஏசப்பா என்ன தருவாங்க, நம்மளுக்கு பலன் தருவாங்க. ஓகேவா? அப்போ ஏசப்பா பலனோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம முயற்சி செய்தால் நம்மளுடைய ஏமை என்ன பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், விடாமுயற்சியோடு உங்கள் லக்கை நோக்கி என்ன பண்ணணும், தொடர்ந்து ஓடணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ், எல்லோரும் ட்ராமா பார்த்தீங்களா? ட்ராமா பிடிச்சிருந்துச்சா? என்ன இவன் பதிலே பேச மாட்டேங்க, டே என்ன ட்ராமா பார்த்து ஆர்வத்தில் அப்படியே செலஞ்சா நிற்கிறான். டே டே ஏ டே, ட்ராமா முடிஞ்சிட்டுடா. முடிஞ்சிட்டா? ஆ சரி 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 சரி. பிடிச்சிருந்துச்சா உனக்கு ட்ராமா? ஆ சூப்பராக இருந்துச்சுனே. சரிடா, என்ன அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தா ஆ பிள்ளைங்களா, இப்போ நம்ம ட்ராமா பார்த்தாச்சு, அடுத்து நம்ம தலைப்புக்கு ஏற்றாப்புல ஒரு வசனம் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி, வாங்க வசனம் பார்க்கலாம். ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ வசனம் பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. சரி குட்டீஸ், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு ட்ராக் உண்டு. இப்போ நீங்கள் ரன்னிங் ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஓடுவாங்க, ஆனால் யாரும் அடுத்தவங்களோட ட்ராக்கில் மாறி ஓட மாட்டாங்க. அப்படி மாறி ஓடுனா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதே போல தான் நம்ம லைஃப்லையும் நமக்குன்னு அன்று நியமித்திருக்கிற பாதையில் நம்ம பொறுமையோடு ஓடக்கடவும். நம்ம அந்த ட்ராக்கை விட்டுட்டு மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன வாங்குறாங்க, என்ன வச்சுருக்காங்க, அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அந்தபடி போனோம் அப்படின்னா, அவங்க ட்ராக்கில் மாறினோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் வரும். நமக்கு ட்ராக்கில் ஓடும்போது ஏகப்பட்ட போட்டிகள் உண்டு, பொறாமைகள் உண்டு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்டு, அது போக நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் உண்டு. ஓடும்போது நம்மளால் ஒரு எனர்ஜி நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ சேவ் பண்ணி வச்சுட்டு ஓடணும். ஸோ நம்மளோட மெயின் கோல் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ணணும். நம்ம ஆண்டு நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை செய்வீங்களா? சரி குட்டீஸ், நம்ம இப்போ திருப்பி இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்கள் திருப்பியும் சொல்லுங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன் பாத்துக்கோங்க. ஐயோ, ஏதாவது செய்தாப்பா? இல்லனே, நான் வர வேகமா ஓடுற பையன் பாத்தீங்களா? சரி, எனக்கு அப்போ ஒரு வார்ம் அப் கொடுங்கனே. வார்ம் அப் வேணுமா? ஆமா. சரி சரி பிள்ளைங்களா, தவளை தன் வாயால் கெடும் மாதிரி
பையனே நம்மகிட்ட தானே கேட்குறேன், வார்ம் அப் கேட்குறேன், நம்ம வார்ம் அப் கொடுத்துடலாமா? சரி, உனக்கு வார்ம் அப் கொடுக்குற மாதிரி எங்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அப்படியா? ஆமாம். அப்போ வாங்க வாங்க, சீக்கிரம் போகலாம் வாங்க. என்ன ப்ரோக்ராம் கேட்க மாட்டியா? என்ன வார்ம் அப் தானே. வார்ம் அப்னா உனக்கு என்ன பின்ன எக்ஸசைஸா சொல்லி கொடுப்பாங்க? அப்போ ஆக்சன் சாங் பார்க்க போறோம்டா. ஏனே அது அதோட சூப்பரா இருக்குனே. ஆ, ஆக்சன் சாங் ஜம்முன ஆடிக்கிட்டே குதிச்சிட்டே சம என்ஜாய்மெண்டா இருக்கும் அப்படிதானே? ஆமா. சரி பிள்ளைங்களா, நம்ம ஆக்சன் சாங் பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா, அவசரத்திலேயே இருக்கான். வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம்? ஆக்சன் சாங் பாட போறோம். பாடிடலாமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல டக்குன்னு நினச்சிக்கோங்க பார்ப்போம். எந்திங்க 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 எந்திரிச்சாச்சா? பாட்டு பாடலாமா? இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? நோவா தாத்தா பாட்டு பாட போகிறோம், பாடலாமா? எங்களோட சேர்ந்து என்ன பண்ணணும்? சத்தமாக பாடிட்டு ஆக்ஷன் பண்ணணும். பாடலாமா? எல்லோரும் நல்லா சத்தமாக பாடணும், ஓகேவா? நோவா தாத்தா குடும்பத்துல எட்டு பேருங்க, அந்த எட்டு பேரும் பேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்துல எட்டு பேருங்க, அந்த எட்டு பேரும் பேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சண்டை இல்லாம வம்பு இல்லாம, சண்டை இல்லாம வம்பு இல்லாம, போட்டா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க, போட்டா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்க. சிங்கம் கரடியும் யானை பூனையும், சிங்க கரடியும் யானை பூனையும், ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க, ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போ அடுத்ததா நம்ம எல்லாம் இன்னொரு பாட்டு பாட போகிறோம். என்ன பாட்டு தெரியுமா? ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா, அந்த பாட்டு தான் பாட போகிறோம். பாடலாமா? ஓகே வாங்க பாடலாம். ஏ ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங் 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 ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங் 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 ஜிங். படிப்படியாக முன்னேறுவேன் நான், நிச்சயமா முன்னேறுவேன். சாத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். படிப்படியா முன்னேறுவேன் நான், நிச்சயமா முன்னேறுவேன். சாத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ஏ ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங் 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 ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங் 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 ஜிங். வலைய விரிச்சாலும் சிக்க மாட்டேன், தடைய போட்டாலும் நிக்க மாட்டேன். வலைய விரிச்சாலும் சிக்க மாட்டேன், தடைய போட்டாலும் நிக்க மாட்டேன். நீ தோற்று போனவன் தலை நசுங்கி போனவன், உன் திட்டமெல்லாம் என்கிட்ட பலிக்காதே பலிக்காதே. ஜினுக்கு சிக்கா ஹே ஹே ஜினுக்கு சிக்கா, ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங் 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 ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங், ஜினுக்கு சிக்கா ஜினுக்கு சிக்கா ஜிங் 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 ஜிங். ஏசப்பா, இந்த உலகத்துல நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தாங்க, ஆனாலும் மூன்றாம் நாள் உயிரோட எழும்பி வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இந்த பூமியில இருந்துட்டு பரலோகத்துக்கு
போனாங்க. ஏசப்பா பரலோகம் போன பிற்பாடு ஏசப்பாவுடைய சீஷர்கள் ஏசப்பாவுடைய அன்பை எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை ரொம்ப பேர் கேட்டு ஏசப்பாவுடைய அன்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை இன்னும் நாங்கள் கேட்க ஆசைப்படுறோன்னு சீஷர்களை பின்பற்ற ஆரம்பித்தாங்க. அப்படி பின்பற்றின நபர்களில் கணவனை இழந்த விதவை பெண்கள் இருந்தாங்க, முதியவர்கள் இருந்தாங்க, ஏழைகள் இருந்தாங்க, பிச்சைக்காரர்கள் கூட இருந்தாங்க. சீஷர்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அவங்கள சரியாக கவனிக்க முடியலை. அதனால் பேதுருவும் மற்ற சீஷர்களும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. ஏழு சீஷர்களை தேர்ந்தெடுத்து ஏழை எளியோரை கவனிக்கும்படியாக செலக்ட் பண்ணாங்க. அப்படி செலக்ட் பண்ண நபர்களில் ஒரு முக்கியமான நபர் தான் இன்னைக்கு நம்முடைய கதையுடைய ஹீரோ, ஸ்தேவான். ஸ்தேவான் 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 ஸ்தேவான். இந்த ஸ்தேவானை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்தேவான் ஏழை எளியோரை பார்க்கும்போது, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணணுமா? உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே அப்படின்னு அவங்கள பார்த்து நலம் விசாரிப்பார். அதனால் எல்லாருக்கும் ஸ்தேவானை ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு அவரை பிடிக்கலை. ஏன்னா ஏசப்பா மாதிரியே இவரும் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறார்ல, ஏசப்பாவை பிடிக்காத சில பேருக்கு ஸ்தேவானை பிடிக்கவே இல்லை. இந்த ஸ்தேவான் என்னன்னா, ஏசப்பா ஏசப்பான்னு எல்லார்ட்டையும் ஏசப்பாவுடைய அன்பு பற்றி சொல்கிறானே, இவனை ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு சில பேர் திட்டம் போட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இந்த ஸ்தேவானை பற்றி ஊருக்குள்ளே போய் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய் பொய்யா போய் பரப்புங்க, இந்தாங்க வாங்கிக்கோங்க துட்டு அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்க போய் ஊருக்குள்ளே ஸ்தேவானை பற்றி பொய் பொய்யா பொய் பொய்யா பரப்ப ஆரம்பித்தாங்க. அதனால ஸ்தேவானை சேவகர்கள் கைது செஞ்சு கூட்டிகிட்டு போனாங்க. ஸ்தேவானை ஜட்ஜையாட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஜட்ஜையாவுடைய பேர் பிரதான ஆசாரியன். அவர் கூட இன்னும் கொஞ்சம் பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஸ்தேவானுடைய முகத்தை ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஏன்னா ஸ்தேவானுடைய முகம் ஏஞ்சல்ஸுடைய முகத்தை போல பிரகாசமாக இருந்தது. அந்த ஜட்ஜையா கேட்டார், இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா ஸ்தேவான் அப்படின்னு கேட்டார். ஸ்தேவான் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு பதிலாக ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தார். ஆபிரகாமை பற்றி சொன்னார், அவர் பையன் ஈசாக்கை பற்றி சொன்னார், அவர் பையன் யாக்கோபை பற்றி சொன்னார், அப்புறம் யோசேப்பை பற்றியும் சொன்னார். அதுக்கப்புறம்தான் முக்கியமான ஒரு செய்தி சொன்னார், மோசேயை பற்றின ஒரு ஸ்டோரி சொன்னார். இஸ்ரேவேல் மக்கள் அடிமையாக இருந்தபோது மோசேயை தான் ஆண்டவர் விடுவிக்க அனுப்புனாங்க. ஆனால் விடுவித்து கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் மோசேட்டையே கோபப்பட்டு முறுமுறுத்து எரிச்சல் அடைஞ்சு அவரையே வெறுத்து ஒதுக்குனாங்க. அந்த மாதிரி இந்த காலத்தில் நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்க ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஆனால் நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்காம அவரையே சிலுவையில் அடித்து கொன்னுட்டீங்க. நீங்கள் திருந்தவே மாட்டீங்க, உங்கள் மனசு கல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஸ்தேவான். உடனே அங்கே உள்ள எல்லாருக்கும் ரொம்ப கோபம் கோபமாக வந்துட்டு கையை முறுக்கிக்கிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஸ்தேவான், இப்போ நான் பரலோகத்தில் ஏசப்பாவை நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே, இவன் நம்மளை பார்த்தே திருந்தாத ஜென்மம், கல்லான மனசுக்காரவங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஏசப்பா ஏசப்பான்னு இன்னும் ஏசப்பா பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கிறானா, இவனை இன்றைக்கி ஒரேடியாக போட்டு தள்ளிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஷும் டிஷும்னு அடித்து அவரை தரையில் தள்ளி தர 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 தரன்னு இழுத்துட்டு ஊருக்கு வெளியில் கொண்டு போய்
பெரிய பெரிய கல்லை வச்சு ஓங்கி எரிஞ்சாங்க. அது தும் 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 தும்னு அவர் தலையில் உடம்புலலாம் அடிச்சிச்சு. அவருக்கு ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மா, ஆ அப்பா, ஐயோ வலிக்குதே. அவர் ஏசப்பாட்டு ஒரு ப்ரேயர் பண்ணார். ஏசப்பா, இவங்க தெரியாமல் என் மேலே கல்லறிஞ்சிட்டாங்க. ஏசப்பா, இவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை பாவத்தை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இறந்தே போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்தேவான் எல்லா ஏழைகள்கிட்டையும் எல்லார்ட்டையுமே ஏசப்பாவுடைய அன்பை காண்பிச்சு எல்லாரையும் நேசித்தது போல் நாமளும் மற்றவங்களை நேசிக்கணும். ஏசப்பாவுடைய அன்பை காட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். டே தம்பி, என்னண்ணே நீக்குள்ள ப்ரோக்ராம்லாம் பார்த்தியா? பார்த்துக்கிட்டே இருக்கனே. பிடிச்சிருந்துச்சு உனக்கு எல்லாம்? ஆமாம். சரிடா தம்பி, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாமா? என்ன? ஆ என்ன டேய், நான் சொன்ன டைம் முடிஞ்சு போச்சுடா. அப்படியா? ஆ சேப் நவுங்க நவுங்க, நான் ஓட போறேன் நவுங்க நவுங்க. டேய் டேய், உன்னை கொன்றுவேன். பிள்ளைங்கிட்ட நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? ஆ பிள்ளைங்களை இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன சொன்னான்? நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணுவோம். இருங்க 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 இருங்க, சொல்லிறேன். ஞாபகம் வந்துட்டா? பிள்ளைங்களா, அண்ணன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் பார்த்துக்கோங்க. ஆமாம். நான் வந்து அதிகமாக ரன்னிங்லாம் ஓடுவேன். ஆமாம். நான் இந்த கேமில் எப்படி ஜெயிக்கணுன்ட்டு நான் ஓடிட்டுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் வச்சுருப்பீங்கள்ல, அதை நோக்கி என்ன பண்ணணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஆ சரிப்பா, நல்ல மோட்டிவேஷன். பிள்ளைங்க நீ சொல்கிறத கேட்டு கண்டிப்பாக திருந்திடுவாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சரி, பாய் சொல்லி முடிச்சிடலாமா? பாய். சரி குட்டீஸ், பாய். அடுத்த வாரம் பார்க்கலாம்.